அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வாழ்நாள் தனது ஆயுளை பற்றி தெரிந்து கொள்ள அனைவருக்கும் ஆவல் இருக்கும் வேறு எந்த விஷயம் கூட இதை விட்டால் பிரிதொரு சமயம் பார்ப்போம் இப்பொழுது இல்லை என்றால் அடுத்தது பார்ப்போம் என்று ஒத்தி போடலாம் மீண்டும் ஒரு முறை முயற்சிக்கலாம் ஆனால் மரணம் இறப்பு நடந்தது நடந்ததுதான் எனவே அதை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் அனைவருக்கும் இருக்கும் சாஸ்திரத்தில் ஜோதிடத்தில் லக்கணத்துக்கும் ஆயுளை பற்றிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஆயுளை சொல்லும் தான் காட்டப்படுகிறது எட்டாம் இடமும் காட்டப்படுகிறது பலருக்கு ஒரு சர்ச்சை வரும் ஆயுளை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள லக்கணத்தை பார்க்க வேண்டுமா அல்லது எட்டாம் இடத்தை பார்க்க வேண்டுமா லக்கண ரீதியாக பார்க்கும்போது மிக நல்லபடியாக காட்டுகிறது ஆனால் எட்டாம் இடத்தை வைத்து பார்க்கும்போது அற்பமாக கொஞ்சமாக காட்டுகிறது இதில் நான் எதை எடுத்துக்கொள்ள அல்லது வேறு ஏதேனும் வகை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு சஞ்சலமான கேள்வி பலருக்கு இருக்கிறது அன்பர்களே இதை பற்றி சாஸ்திரம் தெளிவுபட ஒரு முறையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அது என்ன இதை எடுப்பதா அதை எடுப்பதா இதை விடுவதா அதை விடுவதா என்று அல்ல இரண்டையும் இணைத்து ஒரு முறை மிக மிக அருமையான ஒரு முறையை சொல்லி இருக்கிறது அது என்ன என்று பார்ப்போம் ஒரு மனிதனின் ஆயுளை அறிந்து கொள்ள லக்கணம் எட்டாம் இடம் சந்திரன் சந்திரனுக்கு எட்டாம் இடம் சனி சனிக்கு எட்டாம் இடம் இந்த வீட்டுக்கு உடையவர்கள் சரத்தே இருக்கின்றார்களா ஸ்திரத்தே இருக்கின்றார்களா உபயத்தில் இருக்கின்றார்களா உதாரணமாக ஒருவருக்கு மேஷ லக்கணம் அது சர வீடு அந்த வீட்டுக்கு உடையவன் செவ்வாய் அவன் மகரத்தில் இருக்கிறான் உச்சம் பெற்று அதுவும் சர வீடு மேஷம் கடகம் துலாம் மகரம் சர வீடு அடுத்து எட்டுக்கு உடையவன் அவனும் செவ்வாய் அவனும் வீடு இருக்கிறான் அப்பொழுது சரத்துக்கு சரம் இதேபோல் சந்திரனுக்கு பார்க்க வேண்டும் சனிக்கும் பார்க்க வேண்டும் மூன்று பகுதிகளை இணைத்து முப்பது மதிப்பெண் முப்பது மதிப்பெண் முப்பது மதிப்பெண் தொண்ணூறு மதிப்பெண் போட்டு தீர்க்கம் மத்திமம் அற்பம் என்று சொல்ல வேண்டும் இது சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு கணிதம் சரத்துக்கு சரம் தீர்க்கம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரத்துக்கு சரம் லக்னாதிபதி சர வீட்டில் இருக்கிறான் எட்டாம் வீட்டிற்கு உடையவனும் சர வீட்டில் இருக்கிறான் சரத்துக்கு சரம் தீர்க்கம் சரத்துக்கு ஸ்திரம் மத்திமம் சரத்துக்கு உபயம் அற்பம் ஸ்திரத்துக்கு உபயம் தீர்க்கம் சரத்துக்கு சரம் மத்திமம் சிரத்துக்கு சிரம் அற்பம் உபயத்துக்கு சரம் தீர்க்கம் உபயத்துக்கு உபயம் மத்திமம் உபயத்துக்கு சரம் அற்பம் இந்த கணிதத்தை போட்டு ஒருவரது ஆயிலை உத்தேசமாக கண்டுகொள்ள முடியும் இதில் விபத்து போன்ற விஷயங்கள் அடங்காது இது எதை வைத்துச் சொல்வது என்று சொன்னால் அன்னாரது உடல் வலு எண்ணெய் உள்ள அளவு தீபம் போல் அந்த ஜாதகர் பிறக்கும்போது அவரது ஆத்ம பலம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை காட்டுகின்ற ஒரு கணிதம் இந்த கணிதம் ஆக இதுவும் அவசியம் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு ஆக ஆயுளை பற்றி அறிவதற்கு அநேக முறைகளை சாஸ்திரம் சொல்லி இருக்கின்றது மிகவும் நம்பகமான எளிதான ஒரு நல்ல ஒரு முறை இந்த முறை லக்கணத்தையும் ஒதுக்கவில்லை எட்டாம் இடத்தையும் ஒதுக்கவில்லை சந்திர கதியையும் ஒதுக்கவில்லை ஆயுளுக்கு காரகன் சனி அவனையும் ஒதுக்கவில்லை எல்லோரையும் இணைத்து எல்லா விஷயங்களையும் இணைத்து அழகுபட சொல்லப்பட்ட ஒரு சூத்திரம் இந்த சூத்திரம் இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நலம் பெற வேண்டி நீங்கள் முயற்சிக்கும் முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காத நாள் இந்த நாள் கவனம் ரிஷபராசி அன்பர்களே ஒரு போராட்டத்துக்கு பின் ஒரு சிறு போராட்டத்துக்கு பின் உங்கள் உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் உங்களால் நிகழ்த்தப்பட இருக்கும் அந்த சாதனை பலரை சொக்க வைக்கும் கடகராசி அன்பர்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை புத்திசாலிகள் கையாளும் ஒரு முறை இன்றைய தினம் நீங்கள் ஒரு அதி புத்திசாலி என்பதை நிரூபிப்பீர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை எடுத்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் மனதில் நீங்கள் ஆட்சி புரியும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே கீழ்ப்படிதல் இது ஒரு நல்ல விஷயம் தனக்கு மூத்தோரிடம் தன்னை விட அறிவு உள்ளவர்களிடம் குருக்களிடம் மிக பவ்யமாக கீழ்ப்படிதல் என்பது ஒரு உயர்ந்த குணத்தை காட்டுவதாக இருக்கும் அத்தகைய உயர்ந்த குணத்தை உயர்ந்த செயலை இன்றைய தினம் நீங்கள் செய்வீர்கள் கன்னிராசி அன்பர்களே ஒரு சில நேரங்களில் ஒரு சில வேலைகளை கஷ்டப்பட்டு புரிந்து அல்ல நல்லபடியாக பேசி வெல்லலாம் சில வேலைகளை பேச்சின் மூலமாக மட்டும்தான் அதுவும் நல்லபடியாக பேசுகின்ற பேச்சின் மூலமாக அத்தகைய ஒரு செயலை இன்றைய தினம் நிறைவாக செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே தவிப்பு நிறைந்த நாள் இந்த நாள் எப்படி செயல்புரிவது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படி சிந்தித்து சிந்தித்து எந்த செயலையுமே செய்யாமல் இருக்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே உங்களது தொலைநோக்கு பார்வையை பயன்படுத்தி ஒரு புதியதை நீங்கள் வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது அரைகுறை மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அப்படி ஏற்றுக்கொண்ட காரணத்தால் சில நன்மைகளும் கிடைக்கும் மொத்தத்தில் புதுமையை ஏற்று சில நன்மைகளை பெறுகின்ற நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே மங்களகரமான ஒரு சில காரியங்களை செய்து நல்ல பெயர் பெறுவதோடு நல்ல லாபத்தையும் அடைகின்றீர்கள் இரண்டு பக்கமும் நன்மை கிடைக்கும் இன்று ஒரு சில நல்ல செயல்களை மங்களகரமான செயல்களை நீங்கள் செய்து முடிப்பதாம் மகர ராசி அன்பர்களை தடைகளை கண்டு அஞ்சாமல் கஷ்டங்களை பார்த்து பயந்து ஓடாமல் நிலையாக உறுதியாக நின்று ஒரு செயலை செய்து கடைசியில் நல்ல புகழையும் நல்ல பெயரையும் பணத்தையும் பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே தேவையற்ற விமர்சனத்திற்கு நீங்கள் ஆளாகும் நாள் இந்த நாள் ஒரு சிலருக்கு வீண் பழி ஏற்படலாம் மற்றவர்களுக்கு இவர் இப்படி செய்திருக்கலாம் இல்லை இல்லை அப்படி செய்திருக்கலாம் என்று உங்கள் செயல்பாடுகளில் மற்றவர்கள் குறை காணலாம் மொத்தத்தில் ஓரளவு மனதுயர் தரும் நாளாகத்தான் இந்த நாள் காட்டுகிறது கவனம் மீனராசி அன்பர்களே புதுவழி கண்டு புதுவழி சென்று நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள் பல நாட்களாக நிறைவேறாத உங்களது ஆசை இன்று நிறைவேறும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்